அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை கொஞ்சம் எளிமையான வசிய முறை, அதே சமயத்தில் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரும். நிச்சயமாக சொல்வோம், ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மந்திரங்கள்லாம் எதுவுமே ஜபம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. மிக எளிதாக ஒருவருடைய மனதை கொள்ளை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. பயன்படுத்துவங்க நண்பர்களே, நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருதல் பட்சமாக காதலிச்சுட்டு ஏங்கி தவிக்கிற நபர்களுக்கு இந்த வசிய முறை நல்ல பலனை கொடுக்கும், உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பழகிட்டு பிரிஞ்சே போயிருப்பாங்க. காரணம் இல்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க. காரணம் இல்லாமல் கணவன் மனைவியிடையே பிரிவினை இருக்கும். அது என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் இந்த எளிமையான வசிய முறையை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிவிட்டு இது மறைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு சாப்பாடுலலாம் வந்து கட்டுப்பாடுகளாக எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ மிக எளிதாக நீங்கள் வசியம் செய்யலாம். அப்படி ஒரு எளிமையான முறையை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். குறிப்பிட்ட நாளெலாம் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட நேரமும் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட இடமும் எதுவும் கிடையாது. ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும். சின்ன பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் ஒரு பாதி அளவுக்கு இருந்தால் போதும். ஒவ்வொரு பதிவிலையும் நாங்கள் சொல்கிறோம், இந்த பதிவிலையும் நாங்கள் சொல்கிறோம், மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் போதும். ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும். எந்த கலர் பேனாக இருந்தாலும் பரவாயில்ல, பிளாக்கோ ப்ளூவோ ரெட்டோ, உங்ககிட்ட என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவால் வரைஞ்சிக்கோங்க. நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சி முடித்தப்புறம் இதை மடித்து மரத்தில் கட்டி தொங்க விட வேண்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே மரம் இருக்குன்னா தொங்க விடலாம். வெளியே கொண்டு போய் கூட மரத்தில் கட்டி தொங்க விடலாம். மரத்தில் கட்டி தொங்க விடனாக்கா மரத்து மேலே ஏறிலாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மரத்துக்கு கீழேயே எங்கேயாவது ஒரு சின்ன கிளை இருக்கும், அதில் நீங்கள் அப்படி லேசாக கயிறு கட்டி மாட்டி விட்டாலே போதும். இது வந்து காற்றுல ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. சில எந்திரங்கள்லாம் காற்றுல நல்லா ஆடுற மாதிரி தொங்க விடணும், ஆனால் இது அவசியம் கிடையாது. சின்ன கிளையில் மாட்டி விட்டு வந்துட்டாலே போதும். நீங்கள் மாட்டி விட்டு வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது மரத்தில் இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. ஒரு வாட்டி மரத்தில் மாட்டி விட்டு வந்துடுங்க போதும். ஒரே நாளில் இரண்டு மூன்று நபர்களுக்காக தனித்தனியாக கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் தனித்தனியாக இந்த ஒரே மரத்தில் தனித்தனியாக தொங்க விடுங்க, மாட்டி தொங்க விடுங்க. இம்மீடியட் ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. இதற்கு உண்டான இயந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் மேலே 8, அதுக்கப்புறம் 787 நடுவில் இருக்குது, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் கீழே வாங்க 4, 777 3, அதுக்கப்புறம் கீழே 777 மறுபடியும் போடுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைட், ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு. வெறும் பேர்கள் போட்டால் போதும், அம்மா பேர்லாம் போட வேண்டாம். சக்தி இதற்கு அதிகம், பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும்னா சக்தி அதிகம். மடிச்சுட்டு ஒரு டேப் மாதிரி சுற்றி அதில் எந்த கலர் நூல் இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிட்டு மரத்தில் கட்டி மரத்தில் கட்டி தொங்க விட்டு வந்துடுங்க. உடனே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நண்பர்களே, நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.